சூரியோட கருடன் ரிலீஸ் ஆன முதல் நாளில் மட்டும் தமிழகத்தில் 4.35 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. ப்ரீவியஸாக சூரிய ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆன விடுதலை டே ஒனில் தமிழகத்தில் மட்டும் 5.30 crore ரேஞ்சில் வசூல் பண்ணியிருக்கு. 2024 ரிலீஸ் ஆன படங்களில் தமிழகத்தில் மட்டும் முதல் நாளில் அதிக வசூல் பண்ண டாப் 7 படங்கள்னு லிஸ்ட் எடுத்தால், 7th பிளேஸில் இருக்கிற மூவி சிவகார்த்திகேயன் ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆன அயலான். இந்த படமாக தமிழகத்தில் மட்டும் டே ஒனில் 3.50 crore வசூல் பண்ணியிருக்கு. 6th பிளேஸில் இருக்கிற மூவி ரஜினிகாந்த் ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆன லால் சலாம். இந்த படமாக தமிழகத்தில் மட்டும் 3.60 crore வசூல் பண்ணியிருக்கு. இந்த லிஸ்ட்டில் 5th பிளேஸில் இருக்கிற மூவி ஹாலிவுட் படமான காட்ஸில்லா எக்ஸ் காங். இந்த படமாக 4.15 crore டேவுனில் மட்டும் தமிழகத்தில் கலெக்ட் பண்ணியிருக்கு. 4th பிளேஸில் இருக்கிற மூவி விஜயுடைய கில்லி ரீ ரிலீஸ். இந்த படமாக தமிழகத்தில் மட்டும் டேவுனில் 4.30 crore ரேஞ்சில் கலெக்ட் பண்ணியிருக்கு. 3rd பிளேஸில் இருக்கிற மூவி சூரியோட ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆன கருடன். இந்த படமாக டே ஒனில் மட்டும் தமிழகத்தில் 4.35 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த லிஸ்ட்டில் 2nd பிளேஸில் இருக்கிற மூவி சுந்தர்சியோட அரண்மனை 4. இந்த படமாக தமிழகத்தில் மட்டும் 4.40 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த லிஸ்ட்டில் 1st பிளேஸில் இருக்கிற மூவி தனுஷ் ஆக்டிங்கில் ரிலீஸ் ஆன கேப்டன் மில்லர். இந்த படமாக டே ஒனில் மட்டும் தமிழகத்தில் 6.40 crore வசூல் பண்ணியிருக்கு. ஸோ இந்த லிஸ்ட்டில் 3rd ஹையஸ்ட் கிராசர் ரெக்கார்டை கருடன் செட் பண்ணியிருக்கு. இங்கே நம்ம பார்க்க வேண்டியது பொங்கல் ஃபெஸ்டிவலில் ரிலீஸ் ஆன சிவகார்த்திகேயனுடைய அயலான் அண்ட் ரஜினிகாந்தோடைய லால் சலாம். இந்த படங்களை விடவே அதிகப்படியான வசூலை கருடன் கலெக்ட் பண்ணியிருக்கு. இது ஒரு பிக் ரெக்கார்டுன்னு தான் நான் சொல்லுவேன். பாசிட்டிவ் ரிவ்யூ தான் படத்துக்கு வந்திருக்கு. ஸோ அடுத்த 2 நாட்கள்லையும் இதே கலெக்ஷன் மெயின்டைன் ஆக அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. வேர்ட் ஆஃப் மவுத்தில் பிளாக் பஸ்டர் ஆன கருடன் பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் பிளாக் பஸ்டர் ஆகுமான்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை.